கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாலிவுட் நடிகரான சுசாந்த் சிங் ராஜ்புட் இறந்ததுக்கப்புறம் நெப்போட்டிசம் அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு கீ பாயிண்டாக வச்சு கோலிவுட்லேயும் நெப்போட்டிசம் இருக்குது. அதுவும் தளபதி விஜய், ஆக்டர் சூர்யா இவங்க எல்லாமே வந்துட்டு கோலிவுட் மாஃபியா, இவங்கனால தான் கோலிவுட்ல வந்துட்டு நிறைய நெப்போட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீரா மிதுன் இவங்கள சகட்டமானி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசி தளபதியோட ஃபேன்ஸ் அப்புறம் ஆக்டர் சூர்யாவுடைய ஃபேன்ஸ் அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய வெளிப்பாடாக ஆக்டர் சூர்யா அவர்கள் வந்துட்டு, என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாரும் அவங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீரா மிதுன் அவங்களுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி, நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஃபேன்ஸ் உங்களை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீரா மிதுனோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தளபதியோட ஃபேன்ஸ் அப்புறம் ஆக்டர் சூர்யாவோட ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே சிட்டி முழுக்க வந்துட்டு போஸ்டர் ஒட்டியிருக்கிறத அவங்களே ஃபோட்டோ எடுத்தும் போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாமல் இதுதான் அகரமும் விஜய் மக்கள் இயக்கமும் சேர்ந்து சோசியல் சர்வீஸ்ன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வந்துட்டு தளபதி விஜய் சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இந்த மாதிரியான ஆள்களை சமூகத்திலிருந்து ஒழிக்கிறது தான் சமூகத்துக்கு நம்ம செய்யற ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் சளைக்காம மீரா மிதுனுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸோட வாயை பிடுங்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில போட்டோஸும் வீடியோஸையும் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு மீரா மிதுன் வந்துட்டு போக குடிக்கிற மாதிரி, அதே மாதிரி ஆபாசமா இருக்கிற மாதிரியான வீடியோ, இந்த மாதிரி எல்லாம் போட்டு தன்னை ஆபாசமா மத்தவங்க பேசணும், அதன் மூலமா நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா, இல்ல அதன் மூலமா வாயை பிடுங்கி நம்ம மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போட்டு ஃபேன்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தெலுங்கு மகேஷ் பாபு அவர்கள் வந்துட்டு தளபதி விஜய்க்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுத்திருந்தாரு. கிரீனர் இந்தியா அப்படின்ற பேர்ல செடி நட்டு வைக்கணும் தன்னுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயும் அதை ஏத்துக்கிட்டு அந்த செடியை நட்டு வச்சு போட்டோஸ் எல்லாம் போட்டு, இது உங்களுக்காக மகேஷ் கரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இதை மீரா மிதுன் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு சாப்ளிங்ஸ் நட்டு வைக்கிறதெல்லாம் வந்துட்டு சோசியல் கன்சர்ன் கிடையாது, சோசியல் கன்சர்ன் அப்படின்னா ஆக்டர் விவேக் என்ன பண்றாரோ அதை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்டர் விஜய் பண்ணது மாதிரியே தேனி மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய ரசிகர் ஒருத்தரும் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா, தன்னுடைய தோட்டத்துல மரம் நட்டு வைக்கிற மாதிரியான ஒரு போட்டோ எடுத்தும் போட்டிருந்தாரு. விஜயோடைய ரசிகர்கள் நிறைய பேர் மீரா மிதுன் மேல வழக்கு பதிவு பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு விஜய் தான் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம், அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கல, அவர் சொல்லிதான் இவங்க எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியையும் தூக்கி தளபதி விஜய் மேல வைக்கிறாங்க. நம்ம தளபதி விஜய் வந்துட்டு மரம் நட்டு வச்சாருன்னு சொன்னோம் இல்லையா, அதை விவேக்கை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்த போஸ்ட்டுக்கு காமெடி நடிகரான விவேக் வந்துட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மீரா மிதுன் அவர்களே, உங்களுடைய போஸ்ட் வந்துட்டு நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் விஜய் ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு ஒரு ஓப்பன் அப்பாலஜி நீங்க வந்து சொல்லிருங்க, அப்படி பண்ணீங்கன்னாக்கா விஜய் மற்றும் மகேஷ் பாபுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை மதிப்பாங்க, அன்பு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு ரெண்டு பெர்சனாலிட்டியை கம்பேர் பண்றத இதோட விட்டுருங்க, ஒவ்வொருத்தருக்குமே மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அதுவும் செலிபிரிட்டிஸ் வந்துட்டு கிரிட்டிசைஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது, அதனால நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் லைஃப்ல ஏத்துக்கிறதுக்கு நீங்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விவேக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்கறாங்க. ஸோ மீரா மிதுன் வந்துட்டு கட்டுக்கடங்காம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய எதிரொலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, தளபதி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவங்களுடைய ட்விட்டர் கணக்கை வந்துட்டு முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. முக்கியமாக ட்விட்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீரா மிதுன் வந்துட்டு தளபதி விஜய் கைகட்டி நிற்கிற மாதிரியான ஃபோட்டோவை மறுபடியும் போஸ்ட் பண்ணி, ட்விட்டர்கிட்ட மன்னிப்பா பாவம்டா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நக்கல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ மீரா மிதுன் வந்துட்டு ரொம்பவே ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் வந்துட்டு சிவகாசி படத்துல அசின் கிட்ட ஒரு டயலாக் பேசியிருப்பாரு, அதாவது பெண்கள் எப்படி டிரெஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. கொக்கோ கோலா ஆட்ல நடிச்சாரு, ஆனா கத்தி படத்துல தண்ணி பஞ்சத்தை பத்தி பேசினாரு, அதே மாதிரிதான் இதுவும் சிவகாசி படத்துல அப்படி பேசினாரு, இப்போ பிகில்ல சிங்கப்பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே என்னுடைய ட்வீட் மூலியமாவே தெரிஞ்சிடும், ஆக்டர் விஜய் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஃபேக் ஆனவரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய போட்டு பயங்கரமா தாக்கி இருக்காங்க. ஸோ மீரா மிதுனோட இந்த செயல்கள் எல்லாமே பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னாலும், தளபதி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தும் கண்டுக்காத மாதிரி அவர் போய்கிட்டு
பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ மீரா மித்தனோட இந்த செயல்களை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு தளபதி விஜய் அவர்களும் ஆக்டர் சூர்யா அவர்களும் ரியாக்ட் பண்ணணுமா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.